हरे कृष्ण ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्ययीश्वरं हरे कृष्णा शील गुरुदेव की जय शील प्रभुपाद की जय हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदम नान्गु अध्यायम आरु ब्रह्मदेवर शिवपेरुमानै अमैदिपडुत्तुदल एन्नुम तलैप्पिल पदम 47 पृथग्धियः कर्म दृशो दुरासयाः परो उदयेन अर्पितहृत् रुजो अनिसं परान् दुर्गदैर्विदुदन्ति अरुन्धुदास् तान् मा अवदिदैव वदान् भवद्विदः वर्ड बै वर्ड मीनिंग पृथग् வித்தியாசமாக தியக சிந்தித்து கொண்டிருப்போர் கர்ம பலன் தரும் செயல்கள் திருஷக கவனிப்பவர் துராசையா சிறுமதியினர் பர உதயன பிறர் செல்வ நிலை கண்டு அற்பித துறப்பர் ஹிருத் இதயம் ருஜக சினம் அனிசம் எப்போதும் பரான் பிறர் துருக்தைக கடும் சொற்கள் விதுதந்தி துன்பமளிப்பவர் அருந்துதா காயப்படுத்தும் சொற்கள் தான் அவர்களுக்கு மா இல்லை அவதீத் கொல்ல தெய்வ தெய்வத்தினால் விதான் ஏற்கனவே கொல்லப்பட்டோர் பவத் நீர் விதக போல டிரான்ஸ்லேஷன் எல்லாவற்றிலும் வேற்றுமை காண்பவர்கள் பலன் தரும் செயல்களின் மீது பற்றுடையோராகவும் சிறுமதி படைத்தவராகவும் பிறருடைய உயர்வு கண்டு பொறாமையுடைய மனதினராகி அவர்களை கடும் சொற்களால் காயப்படுத்துபவராகவும் உள்ளனர் அவர்கள் ஏற்கனவே தெய்வ விதியால் கொல்லப்பட்டவர்கள் ஆவார்கள் ஆகையினால் அவர்கள் மீண்டும் உம் போன்ற தன்னிகரில்லாதவர்களினால் கொல்லப்பட வேண்டிய தேவை இல்லாதவர்கள் பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா பலன் தரும் செயல்களிலேயே முழு நேரமும் ஈடுபட்டு பொருள் வளம் பெற விரும்புவோரும் உலகாயாத வாதிகளும் வாழ்வில் பிறர் உயர்வதை காண சகிக்கவே மாட்டார்கள் கிருஷ்ண உணர்வு பெற்ற சிலரை தவிர உலகம் முழுவதும் பொறாமைக்காரர்களும் பேராசைக்காரர்களுமே நிறைந்து இருக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் தன்னுணர்வு பெறாது உடலின் மீது எப்போதும் பற்றுடையவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய சிந்தனை முழுவதும் ஆசைகளினாலேயே விதவிதமான ஆசைகளினாலேயே நிரப்பப்பட்டிருப்பதிலிருந்து அவர்கள் தெய்வ விதியால் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் ஆவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் தன்னுணர்வு பெற்ற வைஷ்ணவரான சிவபெருமான் தக்ஷனை கொல்ல தேவையில்லை என்று அறிவுறுத்தப்படுகிறார் ஒரு வைஷ்ணவன் பரதுக்க துக்கி என்று குறிப்பிடப்படுகிறார் ஏனென்றால் எத்தகைய துன்ப வாழ்க்கையை பெற்றாலும் கலங்காதிருக்கும் அந்த பக்தன் பிறருடைய துன்பத்தை காண சகிக்க மாட்டான் ஆகையினால் வைஷ்ணவர்கள் தங்களுடைய உடலினாலோ அல்லது மனதினாலோ பிறரை கொல்ல முயற்சித்தல் கூடாது மாறாக அவர்களிடம் கருணை கொண்டு அவர்களிடம் உள்ள கிருஷ்ண உணர்வை புத்துயிர் பெற செய்தல் வேண்டும் கிருஷ்ண பக்தி இயக்கமானது இந்த உலகில் மாயையின் பிடியில் சிக்குண்டு பொறாமைக்காரர்களாக வாழ்வோரை அதிலிருந்து மீட்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டதாகும்
சில நேரங்களில் பக்தர்கள் துன்பத்திற்கு ஆளாக நேரிட்டாலும் அவர்கள் அவற்றை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை நல்ல முறையில் வழிநடத்தி செல்கின்றனர். பகவான் சைத்தன்யர் இவ்வாறு அறிவுறுத்துகிறார். திருநாத பிசுனேச்சேன தரோரபி சகேஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தனியா சதாஹரி. இதன் பொருள், தெருவில் கிடக்கும் சிறு துரும்பாக தன்னை கருதி பணிவான மனதுடன் பகவானின் புனித நாமத்தினை ஒருவன் எப்போதும் உச்சரிப்பது வேண்டும். மேலும் ஒருவன் மரத்தை காட்டிலும் பொறுமையுடையவனாகவும் வீண் கர்வத்தின் அனைத்து உணர்வுகளையும் ஒழித்து பிறருக்கு எல்லா மரியாதைகளையும் கொடுக்க தயாராகவும் இருத்தல் வேண்டும். இதுபோன்ற அடக்கமான மனநிலையிலேயே ஒருவன் பகவானின் புனித நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க முடியும். சைத்தன்ய சரிதாமிர்தம். ஹரிதாச தாகூரர் நித்யானந்த பிரபு போன்ற வைஷ்ணவர்களையும் இயேசு பிரானையும் ஒவ்வொரு வைஷ்ணவனும் பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே கொல்லப்பட்டவனை மீண்டும் கொல்ல தேவையில்லை. தனக்கு இழைக்கப்படும் அவமதிப்புகளை ஒரு வைஷ்ணவன் தாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர விஷ்ணுவையோ பிற வைஷ்ணவர்களையோ ஒருவன் நிந்தித்தால் ஒருபோதும் அதனை பொறுத்து கொள்ள முடியாது. இது மனதில் கொள்ள வேண்டிய நியதியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 6 பிரம்மதேவர் சிவபெருமானை அமைதிப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 47 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.